வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைய வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறது இன்ஃப்ளேட்டட் குக்கரில் இடியாப்பம் எப்படி அவிச்செடுக்கிறதுன்னு. இன்ஃப்ளேட்டட் குக்கரில் இடியாப்பம் அவிக்கிறது தான் முதல் முறையாக. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இடியாப்பம் அவிக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் இடியாப்ப மாவு, அதை உப்பு போட்டு இளம் சூட்டு நீரில் தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன். இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாமானங்க விலையும் அதிகமாக இருக்குது. வெளியே சாப்பாடு வாங்க போகிறனாலும் சரியான விலை அதிகம். அதே நேரத்தில் சாப்பாடோட தரமும் மிகவும் குறைவாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சாப்பாடுனாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் மிகவும் சுகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட எரிபொருள் பிரச்சனை வேறு இருக்குது, கேஸ் பிரச்சனை. கேஸ் பிரச்சனைனால ரொம்ப கடையெல்லாம் மூடிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எப்படி சமைக்கிறதுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலேயும் இந்த இடியாப்பம் அவிக்கிறத நான் போட்டிருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. கடையில் வாங்குறத விட முகம் நல்லா தரமாக இருக்குது. உங்களுக்கு இந்த குக்கரில் நிறைய டவுட்ஸ் இருந்தால் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி தான் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். பிடியாப்ப உரலில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு கொள்ளணும். இப்போ தட்டுக்கு நீங்கள் பிழிய முதல்ல கொஞ்சம் லைட்டாக ஆயில் பூசிக்கொள்ளுங்கள். இப்போ கீழே ஒரு க்ளோத் ஒன்று போட்டு கட்டிங்கன்னா கீழே விழுகிறதெல்லாம் ஈஸியாக அகற்றி விடலாம். இந்த மாவு என்ன மாவுன்னு உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு என்ன பிராண்டுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இடியாப்ப அவிக்கிற ஸ்டீமரில் எல்லாத்தையும் அடுக்கி கொள்ளணும். இட்லி ஸ்டீமர்லேயும் இந்த மாதிரி இடியாப்ப தட்டுகளை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவிக்கிறதுக்கு இந்த சட்டியில் தான் தண்ணியை கொதிக்க போட்டிருக்கேன். 350 டெம்பரேச்சரில் ஹீட்டிங்கில் செட் பண்ணியிருக்கேன். சில குக்கிங் வந்து லோ ஹீட்டில் குக் பண்ணிங்கன்னா கரண்ட் கொஞ்சம் குறவாக தான் போகும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு, ஆவி வந்துருச்சு. இப்போ நாங்கள் இடியாப்ப ஸ்டீமரை இதில் வச்சு ஸ்டீம் பண்ணுவோம். இப்போ இந்த டெம்பரேச்சரையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ டெம்பரேச்சரை மாற்றுவோம். நாங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஸ்டீமை கிளிக் பண்ணணும். ஸ்டீமை கிளிக் பண்ணோன்னா 1800 காட்டுது. இந்த 1800 நான் லெஸ் பண்ணுறேன், ஆனால் லெஸ் பண்ண முடியலை. அந்த டெம்பரேச்சரில் வச்சு தான் ஸ்டீம் பண்ணணும்.
பருப்பு ஸ்டீம் ஆகிட்டு இருக்க நேரம் திடீர்னு இந்த ஸ்டீமர் வந்து ஆட தொங்குது. பாருங்கள், ஆடுது. இப்போ ஸ்டீமர் வந்து ஷேக் ஆகுறனால குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன் என்ன செய்கிறதுன்னு. இப்போ அதில் உள்ள தண்ணியை வேறதுக்கு மாற்ற போகிறேன். இடியாப்பமும் ஒன்றும் ஸ்டீம் ஆகி இல்லை. நான் வச்ச பாத்திரம் இந்த பாத்திரம் தான். பாருங்கள், இதில் உள்ள ஸ்டீம் போகம் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது. அடிப்பாகவும் கொஞ்சம் மெல்லிசு. இப்போ 1800 வோல்டேஜில் குக் பண்ணுறனால, அதாவது ஸ்டீம் பண்ணுறனால தான் அந்த ஹீட்டுக்கு அந்த பட்டம் வந்து மெல்லிசாக இருக்கிறனால தான் ஷேக் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்டீம் பண்ணுற நேரம் கூடிய டெம்பரேச்சர்லையோ வோல்டேஜ்லேயோ குக் பண்ணும்போது பட்டம் வந்து எப்பயுமே தடிப்பானதாக இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பட்டம் வந்து திக்காக இருக்கணும். இப்போ நாங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ குக் பண்ணுறத கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஸ்டீம் ஆகுது. 1800 குறைக்க முடியாது. அதே இதில் தான் வச்சு நாங்கள் இடியாப்பத்தை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். 10-15 நிமிஷம் போணுச்சு ஸ்டீம் ஆகுறதுக்கு. இதுக்கு நான் சைடிஷ்க்கு மீன் கறி அதோட தேங்காய் சம்பளும் செஞ்சுருக்கேன். தேங்காய் சம்பளை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்ப்போம். அது டேஸ்ட்டாக இருக்கும். துண்டு மிளகாயும் உப்புத்தூள் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா தட்டி கொள்ளணும். நல்லா இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தட்டிட்டு சிலவங்க தேங்காவை போட்டுட்டு இடிப்பாங்க. நான் வந்து இப்படி ஃபுல்லாகவே அரைக்கணும்னு இல்லை, வெங்காயம் துண்டு துண்டாக இடிப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்து இடிக்கணும். தேசிக்காய் சாறு சேர்த்துக்கொள்ளணும். சுவையான சம்பளும் ரெடி. பாருங்கள், இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.